வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பரிசி புட்டு. இதுக்கு நம்ம சிவப்பரிசி 1 கப் முதல் நாள் இரவே ஊற வச்சுக்கோங்க. காலையில் அந்த தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு புட்டு மாவு பதத்துக்கு அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தெளித்து விட்டுக்கோங்க லைட்டாக. இது நல்லா பிசறி நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. இட்லி தட்டு வச்சு அதில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பிசறிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஃபில் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம உள்ளார வச்சுட்டு முடியலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே புட்டு நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இடையில இடையில் ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டு சர்க்கரை. நீங்கள் ஒயிட் சுகர் பயன்படுத்தாதீங்க. நாட்டு சர்க்கரை, பனைவெல்லம், இந்த கருப்பட்டித்தூள் அது வந்தனா பயன்படுத்துங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். மரச்சக்கு எண்ணெய், நீங்கள் நெய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌனிஷாக முந்திரி வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம புட்டோட ஆட் பண்ணிக்கலாம். புட்டில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நெய் விட்டு சாப்பிட்டாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. சுவையான சத்தான சிவப்பரிசி போட்டு ரெடிங்க. நீங்களும் செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.